வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து புறாவை எப்படி ரெடி பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து பந்தய நாளில் என்னெல்லாம் நடக்கும் அந்த சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து பேசலான் தான் வந்து உட்காந்துருக்கும். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 10-12 உங்க சீக்ரெட் எல்லாம் கேக்குறதா. பறக்கும் போது தீவனம் கொடுத்துதா வீசுவீங்க கன்ஃபார்ம். அதுக்கு என்ன தீவனம், அதுக்கும் நம்ம ராகி பாதாம் அதேதான். அதுக்குன்னு ஒரு அளவு 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 தான் மெயின். எப்பறா பந்தய போட்டு பறக்கறதுக்கு அளவு மெயின். 6 புறா ரெடி பண்றீங்கன்னா 6 புறால வந்து ஒரு புறாக்கு நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த நோய் வந்து புறா அப்படியே விளக்கிடுறீங்க. வணக்கம், விவசாயம் பறவை குடும்பத்திற்கு அன்புடன் வரவே இருக்கிறோம். நம்ம எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. லாஸ்டா வந்து நம்ம இந்த புறா புறா கூண்டை பத்தி நம்ம வந்து போட்டிருப்போம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து புறாவை எப்படி ரெடி பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து பந்தய நாளில் என்னெல்லாம் நடக்கும் அந்த சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து பேசலான் தான் வந்து உட்காந்துருக்கோம். வணக்கங்கண்ணா. வணக்கம்ண்ணா. நம்ம பேரு அதே மாதிரி என்ன உங்களுக்கு வணக்கங்கண்ணா. நம்ம பேரு அதே மாதிரி நம்ம கூண்டு பேரு அதை பத்தி சொல்லி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தாங்க. என் பேர் செந்தில்குமார். நம்ம கூண்டு பாத்தீங்க அப்படின்னா போத்தனூர்ல இருந்து செட்டிப்பாளையப்பட்ட அவ்வை நகர்ல இருக்கிறாங்க. அங்க எங்க ஒரு 15 வருஷமா இருக்கும். இந்த 1st வருஷம் நாங்க பந்தய ஓட்டிட்டு இருக்கோம். 1 வருஷம் பந்தய ஓட்டிட்டு இருக்கோம். ஓகே ஓகேங்க. அந்த 1st வருஷம் பந்தயத்திலே வந்து இப்ப இதுதான் ரிசல்ட் ஆனதுதான். நீங்க லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா டீடைலா சொல்லியிருந்தோம், எத்தனை மணி நேரம் பறந்தது, என்னென்ன பிரைஸ், அதெல்லாம் வந்து புறா முதற்கொண்டு காமிச்சிருந்தோம். நீங்க அந்த வீடியோ வேணா பாக்கலைன்னா பாத்துட்டு வாங்க. ஓகேங்கண்ணா. ஆனா நீங்க இப்போ பந்தய புறா அப்படி வளர்த்தணும்னு ஒரு ஆர்வம் எப்படி வந்ததுங்க? நம்ம வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம். சரி சரிங்க. அதனால இந்த பந்தய ஆர்வம் பஸ்ட்ல இருந்து இருக்குங்க. இப்போ அதுக்கு சூழ்நிலை கரெக்டா செட் ஆச்சு. அப்புறம் வாடகை வீட்டுல நம்ம புறா வைக்க முடியல. சொந்த வீட்டுல வச்சு புறா ஓட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. சரி சரி. வச்சு ஓட்டி பந்தயம் வாங்கிருக்கேன். ஓகே ஓகேங்க. பரவாயில்ல. நான் 1st வருஷமே பந்தயம் வாங்கினாங்க. அந்த ரெண்டு பறந்த ரெண்டு புறாவுமே பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து தீயாட்டு இருந்தது ரெண்டுமே. செம்ம சூப்பரா இருந்தது. நீங்க அந்த வீடியோ பாருங்க, அதோட கலெக்ஷன்ஸ் அந்த ரெண்டு புறாவையும் சூப்பரா இருந்துச்சு. முடிஞ்ச இதுலயும் நாங்க பேக்ரவுண்ட்ல போடுறோம், இருந்தாலும் அதுல பாருங்க, நல்லா இருந்தது புறா. ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இப்போ இவ்வளவு 15 வருஷமா இருந்து ஏன் இந்த வருஷம் தான் பந்தய விட்டுருக்கீங்க? அதுக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் புறா வச்சிருந்தோம்? நம்மள்ட்ட அந்த சூழ்நிலை கரெக்டா வரல. வீடு பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல இருந்தா அவங்க ஓட்ட உள்ள அப்புறம் அக்கா கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதனால இப்ப சொந்த வீட்டுல வச்சு ஓட்டலாம் வச்சு ஓட்டிருக்கோம். ஓகே. முன்னாடி வச்சது ஓட்ட ட்ரை பண்ணதுதான், ஆனா வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை கிடைக்கல. ஓகே ஓகே. சொந்த வீடுங்கிறதால நம்மள யாரு கேட்கலாம் நம்மள வச்சு ஓட்டலாம் சொல்லி ஓட்டிருக்காங்க. சரி சரிங்கண்ணா. ஆனா இப்ப மெயினா இந்த வீடியோ பத்தி பாக்கணும்னா அடுத்த வீடியோ கூட பந்தயத்தை பத்தி பாக்கலாங்க. இந்த வீடியோல அந்த 38 மணி நேரங்கிறது வந்து ஒரு பெரிய இது. ஒரு புறா வந்து நைட்டு காலையில 7 மணிக்கு விட்டுருந்தாங்க. நைட்டு வந்து அடுத்த விடிய காலையில 3:12 ஒன்னு வந்து 12:53 இது ரெண்டு புறா வந்து ரெட்டை சாதா புறா பறந்துருக்கு. அப்படிங்கும் போது என்ன ரெடி, எப்படி ரெடி பண்ணீங்க? மிஸ் நாட்டு பறந்துருக்கு. நம்ம ரெடின்னு பாத்தீங்க அப்படின்னா மெயின் இப்பயும் நான் சொல்ல பார்த்தீங்கன்னா பிளட்ல இருந்தாங்க. அப்புறம் தான் நம்ம ரெடி எல்லாமே. ஓகே. நார்மலா பாத்தீங்கன்னா பந்தய சீசன் ஸ்டார்ட் ஆகும் போதே பாத்தீங்கன்னா நாங்க ஃபுட் அளவுமே மாத்திடுவோம். நம் தீனி கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பாத்தீங்கன்னா பாதாம் கல்ல அந்த மாதிரிதான் கொடுப்போம். நாங்க சத்தான பொருள் தான் கொடுத்து ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி இப்ப ட்ரையல்ல பாத்தீங்க அப்படின்னா நல்லா ட்ரைன் பண்ணி வச்சிருப்போம். பந்தயத்துக்கு முன்னாடியே ஃபுல் ட்ரைன் பண்ணி நாங்க பந்தயத்துக்கே கொண்டு போவோம். அப்படி இல்லைன்னா அந்த பந்தயம் நாங்க விட மாட்டாது. ஃபுல்லா ட்ரைனிங் இருக்க கொண்டு போனா நமக்கு பிரைஸ் இருக்குனாலதான் நாங்க கொண்டு போய் பாத்தீங்க இது பண்ணுவோம். ஓகே ஓகேங்க. அப்படின்னா அப்ப வந்து என்னென்ன தயார் பண்ணுவாங்க இதுல பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து புறா செலக்ட் பண்றது சொல்லிட்டீங்க முன்னாடியே. நம்ம போன வீடியோல சொல்லிட்டோம் லைனேஜ் நல்ல ஒரு பேரண்ட் பார்த்து அதுல இருந்து வந்து குஞ்சுகள் எடுக்கிறாங்க. இப்ப குஞ்சு எடுத்ததுல இருந்து என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவீங்க? மேக்சிமம் நாங்க பாத்தீங்க அப்படின்னா புறா வெளியே இருந்து வாங்க மாட்டாங்க. ஓகே. நம்ம ஜோடியில இருந்து குஞ்சு எடுத்து அது இந்த குஞ்சு எடுத்து ட்ரைன் பண்ணுவோம். ஓகே ஓகே. சின்னதுல இருந்து ட்ரைன் பண்ணி தான் நாங்க பெருசு பண்ணி தான் பந்தயம் ஓட்டிட்டு இருக்கோம். ஓகே. இப்ப நார்மலா புறா பறக்கிறது பாத்தீங்கன்னா சும்மா நார்மலா பறக்க நீங்களே பாத்துருப்பீங்க. பந்தயத்துக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ட்ரைன் பண்ற மாதிரி இருக்கும். அதை ட்ரைன் பண்ணி தான் பந்தயம் இது பண்ணுவோம். ஓகேங்கண்ணா. இப்ப குஞ்சு எடுத்தாச்சுங்க. குஞ்சு எடுத்து எத்தனை நாள்ல வந்து அதுல ஓட்டுறக்கு அதாவது பழக்குவீங்க வீட்டுல? அது பாத்தீங்க அப்படின்னா கல்லீரக்க உழுந்து ஸ்டார்ட் பண்ணி. எத்தனை கல்லீரலைங்கண்ணா?
ஒரு கழிவுலயே என்னன்னா புறா பழக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, சாயந்தரத்துல இருந்தா ஓட்டு கொண்டு வருவாங்க. நைட்டு புதுசா பார்க்கும் போது மிரண்டு புறாவெல்லாம் பறக்கும். அதுக்கப்புறம் பைலட்டுகளோட நாங்க அதை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நைட்ல இருந்து ஓட்டுகளை கொண்டு வர ஆரம்பிப்போம். அது என்னன்னா நைட்டு ஏன் அப்படி பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பழகிடுவாங்க, வீட்டுக்கு வந்து என்ன ஆனாலும் மிஸ் ஆகாது. நம்ம புறா வந்து நம்ம வந்து ஆடால உட்காந்துரணும், என்ன ஆனாலும் உட்காந்துரணும் அப்படின்னு ஒரு பழக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சாயந்தரம் ஓட்டு 5 மணிலிருந்து எனக்கு தெரிஞ்ச 5 மணிலிருந்து விடுவாங்க. 5 to லைட்டு குக்கர் வைப்பாங்க, லைட்டு காமிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து நைட்டு கொஞ்சம் கொஞ்சமா பழக்கி கொண்டு வரும். அப்படியே வந்து நைட் ரொம்ப நாங்க வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதான் பண்ணிதான் புறா நைட் திருப்பிட்டு இருக்கோங்க. அது என்ன காரணங்கண்ணா நைட்டுக்கு லேட்டா பறக்கணும் பறந்து காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து லீடிங் டைம்ல நம்மளோட புறா பறக்குது. பகலை விட நைட்டு ரொம்ப நாங்க இது பண்ணி பார்ப்போம். அதனால எங்களுக்கு பகல்ல வேலையே இருக்காது, பகல் விட்டு போயிடும் நார்மலா பறந்துடும். நம்ம நைட்டு அதனால நம்ம ஜாஸ்தியா காமிப்போம். அதான் பகல்ல சொன்ன மாதிரிதான் 5 மணிக்கு விட்டோம் அப்படின்னா உட்கார வைக்கிறது 1 மணி 2 மணி ஆயிரும். நைட்டு ரொம்ப ஜாஸ்தி கட்டும். அப்பதான் டைம் போற லீடிங் நல்லா லீடிங் நைட் நேரத்தில் டைம் எடுத்து ஆமா நல்லா டைம் எடுத்து பழக்கணும். அப்ப வந்து அப்புறம் கடைசி ஓட்டு பந்தயத்துக்கு இப்ப 5 மணி ஓட்டுல இருந்து ஆரம்பிச்சு 4 மணி 3 மணி அப்படி வருவீங்களா இல்ல 2 மணி நேரமா போவீங்க? இல்ல நான் இப்ப 5 மணி இன்னைக்கு ஒரு நாள் ஓட்டு விட்டு விடுறோம் அப்படின்னா அடுத்த நாள் கொஞ்சம் பெரிய ஓட்டை கொடுப்பேன். இப்ப தம் ஓட்டு கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு நாள் விட்டுருவோம் ரெஸ்ட் விட்டு பெரிய ஓட்டுங்கிறது ஒரு நாள் விட்டு தான் நாங்க மாத்துவோம். ரேட் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு நாள் ரெஸ்ட் புறா அடுத்த நாள் விடுவோம். 5 மணிக்கு விட்டுனா ஒரு 3 மணிக்கு விடுவேன், அதுக்கப்புறம் மடி ரெஸ்ட் விட்டு மடி 5 மணி அப்படி 5 மணி அப்புறம் மறுபடியும் சின்ன ஓட்டு கொடுத்து பெரிய ஓட்டு அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் மறுபடியும் 5 மணி விட்டு 1 மணி கொடுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டைம் 2 மணி 2 மணி ஏத்திட்டு அப்புறம் கடைசியில கடைசி ஓட்டு 7 மணியா இல்ல 9 மணியா நிறுத்திடுவாங்க. லாஸ்ட் வரைக்கும் 8 மணிக்கு கொண்டு வரும். 8 மணி ஒரு ஃபுல் ஓட்டு கொடுத்து வச்சிருக்கோம். 10 மணியோட நிறுத்துங்க, அதே தெரியல டவுட்டுக்கு இல்ல கிளாரிட்டி. நம்ம வந்து 8 மணி தான், 8 மணி ஓட்டு தான் கொடுத்து வச்சிருந்தோம் லாஸ்ட்ல பந்தய பந்த புறாக்கள் எல்லாமே. 7 மணி கொடுவோம், 9 மணி ஒரு ஓட்டம் நிறுத்திட்டு நம்மளது 7:30 உட்கார மாதிரி இருக்கும். அந்த நம்ம வந்து லீடிங் டைம் லீடிங் டைம் இது 7:30 கரெக்டா லைட்டுக்கு உட்காரணும்ல. 8 மணிக்கு உட்காரணும். 8 மணிக்கு அதனால வந்து 9 மணிக்கு கொடுவோம், 9 மணிக்கு உட்காந்து லைட்டுக்கு உட்காரணும். லைட் பார்த்தோன்னே அப்புறம் லைட் போற டைம்ல அரை மணி நேரம் 10 நிமிஷம் பறக்கணும். அவ்வளவு லைட் போடலாம் ஓட்டே ஸ்டார்ட். இது வந்து லீடிங் டைம் தான், இது வந்து ஓட்டு மெத்தடுங்க. அடுத்து வந்து நம்ம என்னன்னா ஃபுட்டு, இதுக்கு என்ன தீவனம் வந்து என்ன மாதிரி தீவனம் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கலப்பு மேல தான் போட்டுட்டு இருக்கோம். அரிசி ட்ரை பண்றேன், அரிசி சுத்தமா போடுறோம். ஏன் அப்படின்னா ரக்கா கொடுக்கும்போது நல்லா தெம்புனா சீக்கிரம் ரக்கா வரும், நல்லா கொஞ்சம் புறா ஊக்கமா இருக்கும். தம் தீனின்னு சொன்னீங்க, அது என்ன தீனிங்கன்னா அது பாத்தீங்கன்னா ராகி அப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ராகி நாங்க ரக்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தம் தீனிங் பாத்தீங்கன்னா கல்ல பாதாம் எல்லாம் கொடுப்போம். அப்ப இருந்து நம்ம ரக்க வர வரைக்கும் ராகி இந்த மாதிரி தான் கொடுத்துட்டோம். அப்ப வந்து பாதாம் இதுதான் மெயினா கொடுத்துருக்கு. மெயின் பாதாம் பூரா பறக்கிற பூரா பாதாம் கல்ல கன்ஃபார்ம் கொடுக்கணும். நாளைக்கு எத்தனை போடுறீங்க? ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 10-12. உங்க சீக்கிரட் எல்லாம் கேக்குறேன்னா அந்த மாதிரி வரும். ஓகே ஓகே ஓகேங்க.
ஓகே. ஆனா வந்து இப்ப பந்தய புறா பறக்கும் போதே தீவனம் கொடுத்தா வீசுவீங்க கன்ஃபார்ம். அதுக்கு என்ன தீவனம்? அதுக்கும் நம்ம ராகி பாதாம் அதேதான். அதுக்குன்னு ஒரு அளவு 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 தான் மெயினே புறா பந்தய ஃபுல் டைம் பறக்கிறவங்க அளவு மெயின். அளவு மிஞ்சிச்சுன்னா நல்லா உங்களுக்கு பாத்துருக்கீங்க நீங்க. அளவு மிஞ்சா என்ன புறா தண்ணியை கக்கிட்டு பறக்க அப்புறம் பாதியில இருக்குங்க. ரொம்ப தண்ணி ஏதாச்சுன்னா கக்கிட்டு இருக்கு அப்புறம் வந்து முடியாம அது வந்து உட்காந்து அது தண்ணி தீவனமே ஒரு என்னதான் இதெல்லாம் ஓட்டினாலுமே தீவனம் கொடுத்து ஓட்டினா தான் பறக்கும். ஆனா அந்த தீவனம் கொடுத்த ஓட்டல அளவு கம்மியாயிட்டா மூலிகை போட்டு என்ன நம்மளது வந்து கிளைமேட் இப்ப மணி கிட்டத்தட்ட 12:01 ஆச்சு. ஓரளவுக்கு ஜில்லுன்னு தான் இருக்கு. அந்த வேக்காடு வந்து ஓரளவுக்கு இல்ல. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க சாயந்தரம் 4 மணிக்கு 3 மணிக்கு போயிருந்தோம். அங்க சரியான வெயில் வேர்த்து ஒழுங்கு அந்த அப்படிங்கும் போது நம்ம புறா பறக்கிற கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டுதான் அது இதாகுது. ஆனா அதுலயும் அவங்க ரிசல்ட்லாம் பண்ணிருந்தாங்க, நிறைய ரிசல்ட் பண்ணிருந்தாங்க. ஆனா டைமிங் கொஞ்சம் நம்ம அளவுக்கு இருக்காது அங்க இருக்காது. நம்ம அளவுக்கு அது இருக்காது, காரணம் வெயில் தான். ஓகே ஓகேண்ணா ஓகேங்கண்ணா. இப்போ வந்து இப்போ ரெடி பண்ற புறாளுக்கு சப்போஸ் நோய் வந்துச்சுன்னா அந்த புறா என்ன பந்தயத்துக்கு நிறுத்திடுவீங்களா இல்ல அது ரெடி பண்ணி விடுவீங்களா? மேக்சிமம் இந்த சீசன்லயே எங்களுக்கு நிறைய இதெல்லாம் வந்துச்சு. நான் பந்தய புறாக்கள் எல்லாமே வந்துச்சு, நாங்க ரெடி பண்ணி தான் கொண்டு போனோம். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்ப நீங்க பாக்கும் போதே எனக்கு இவ்வளவு புறா இருக்கு. சீசன் அன்னைக்குலாம் வந்தீங்கன்னா இந்த பறந்த புறா ஒரு 3 புறா தான் பறந்துருக்கு. ரெக்க கொடுத்ததே நான் பாத்தேன்னா ஒரு 6 புறா கொடுத்தோம். 3 புறா இதாச்சு, 3 புறா பாஸ் ஆச்சுங்க. அவ்வளவுதான் இருந்துச்சு. அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணி தான் கொண்டு விட்டாங்க. சீசன் டைம்ல இந்த மாதிரி தம்பின்னு கொடுக்கும் ஒரு செட் ஆகாம இது நிறைய வரது வாய்ப்புலாம் இருக்கு. ரெடி பண்ணி கொண்டு போகணும், முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணி கொண்டு போயிருவோம். அப்படி இல்ல வேற புறா இல்ல. இப்போ ஒரு என்னன்னா இந்த 6 புறா சொல்லிருந்தீங்க, அந்த 6 புறா ரெடி பண்றீங்களா? 6 புறால வந்து ஒரு புறாக்கு நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நோய் வந்து புறா அப்படியே ஒருத்தங்களுக்கு அதே மாதிரி வந்து புறா வந்து ஓட்டு பழக்கிறது இதுல பாத்தீங்க அப்படின்னா யாருமே சீக்கிரட் நீங்க யாருமே பாத்துருக்க மாட்டீங்க. கொஞ்சம் இருக்கு, ஒரு 10% வச்சிருப்பீங்க அது எனக்கு தெரியும். ஆனா நீங்க இன்னொரு டவுட், ஏன் இங்க வந்து இது பண்ணல இது கர்ணா கர்ணா இங்கே ஓடல? கர்ணா புறா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த லீடிங் கிரேவா தவடால் புறாவை தான் ரொம்ப பிடிக்காது. கிரேவா ஷேர்லிங்க சுட்டு சேர்ந்துருக்கோம். அண்ணாங்க தனியா வச்சு ஓட்டுறனால அவங்க செல்வம் அவரு தான் செல்வம் அவரு தான் ஃபுல்லாவே போல சிங்கிள் ஸ்மூட் தவடால் மூட் தான் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். தவடால் தான் பண்ணிருக்கீங்க. ஏன்னா வந்து இங்க தவடால் நிறைய தெரியுது, கிரேவஸ் ஜோடிகள் இருக்கு. இருந்தாலும் தவடால் ஜோடி கொஞ்சம் தவடால் ஜோடி தான் ஜாஸ்தியா இருக்கு. பந்தயமும் தவடால் தான் ஓட்டிருக்கோம். ஆமா ஓட்டிருக்கோம். ஏன்னா அதுதான கஷ்டம் கிரேவஸ் எனக்கு தெரிஞ்ச. ஆமா என்ன என்ன பொறுத்தளவு கேட்டீங்கன்னா இதுகளை விட அதுதான் கஷ்டம். இது தவடால் புறா சும்மா தாங்க, கிரேவாஸ் புறா பேரு தான் அதுலதான் கஷ்டம். கிரேவாஸ் புறா ஓட்டி ரெக்கார்டு பண்றதா கஷ்டம். தவடால் புறா யாரும் ஓட்டிடலாங்க, ஆனா கிரேவாஸ் ரொம்ப கஷ்டம். உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. உண்மை யாராவது ஒத்துக்கதான் ஆகணும். ஏன்னா இப்ப கப்பே குடுக்கறாங்கன்னு வைங்களேங்க, நம்ம தவா கிரேவஸ்க்கு சரி தவடாலுக்கு இவ்வளவு பெரிய கப் இருந்துச்சுனா ஃபான்சல் கப் பாத்தீங்க அப்படின்னா தவடால் புறா கிரேவஸ்க்கு தான் நிறைய இருக்கு. நிறைய பழைய பழைய இவங்களும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. கிரேவாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கோங்க. மத்தபடி இந்த தவடால் புறா சீக்கிரம் டைம் கொண்டு வந்துடலாம். ஆமா ஆமா, கிரேவாஸ் புறா டைம் எடுத்துக்கணும் ரொம்ப ரிஸ்க். சபையில கொண்டு போய் அடி காட்டுறது அதே விட ரிஸ்க். நான்
நார்மலா பறந்துருங்க, ஆனா சமையல் தீண்டி கொண்டு வரும் அடிக்கிறது அடிக்கிற கொஞ்ச நேரம் அதே ரொம்ப பதட்டமா தான் இருக்கும். இப்ப இந்த தவடால பாத்தீங்கன்னா இந்த லைட் போற டைம்ல எப்படி இருக்கும், பிரேவாஸ்ல வந்து பந்தை விட்டதுலேருந்து அப்புறம் அடிக்காட்டாடு ஒரு சில இடத்துல வந்து ஒரே டைம் காமிச்சாங்கிறாங்க, ஆனா ஒரு சில இடத்துல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் காமிக்கணுமா? ஆமா, அந்த மாதிரி போது ரொம்ப கஷ்டமாயிரும். நம்ம தான் அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒரு அடி காமிச்சா போதும், செலக்ஷனுக்குள்ள காமிச்சா போதும் அப்புறம். ஆனா நம்ம இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அடி, ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு அடி வந்து செலக்ஷனுக்கு முன்னாடி காமிச்சா போதும். இது அடிக்கு ஒரு டைம் இருக்குங்க, அது மாதிரி காமிச்சா மட்டும் போதும். நம்ம காமிச்சா மட்டும் போதும், ஒரு அடி காமிச்சா போதுங்க. கரெக்டா கோட்டு வீட்டுக்குள்ள ஒரு அடி காமிச்சோம்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. ஆனா இது வந்து அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அவ்வளவு சொல்றதுக்கானே ஈஸியா இருக்குது, அவ்வளால அவ்வளவு கஷ்டம் எல்லாம் இல்லை. நீங்க வானது பாத்துட்டு சிவராத்திரி மாதிரி செட்டிங்னு சொல்லுவாங்க, பசங்க சொல்லுவாங்க இன்னைக்கு செட்டிங் ஆயிருச்சு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எனக்கு புரிய ஒரு நாள் நல்லா இருக்குங்க, அடுத்த நாள் நம்ம மணி ஸ்டார்ட் ஆயிரு, ஒரு நாள் டூ ஒரு நாள் எங்களுக்கு மணி மூணு மணி தூக்கம் இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்காது. சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா செட்டிங் போட்டாங்கன்னா இன்னைக்கு சொல்லுவாங்க, சும்மா போய் இது பண்ணிட்டு வந்தலாம் கிடைக்கும். உட்காந்து பாக்கணும், நைட்ல பாக்குறது ரொம்ப ரொம்ப அது வந்து மெனக்க நேரம், நைட்டு தூங்காம நைட் ஷிஃப்ட் பாக்குற மாதிரி பாக்குங்க. வந்துட்டு நம்ம காலையிலேயே வேலையை பார்த்துட்டு ஆயிருங்க, ஒரு சுட்டு ஆயிருங்க கம்பல்சரி. சுட்டு இந்த குள் குண்டு எடுத்து எனக்கு தெரிஞ்சு நடுவில் போட்டு படுத்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம பசங்க கூட ஏழு மணிக்கு ஆறு மணி ஏழு மணிக்கு மெத்திக்கிறாங்க வந்துட்டு அப்படின்னா நைட்டு ஒரு நாள் எழுச்சி போகும்போது வீட்டுல எல்லாம் எழுச்சிருவாங்க. அப்ப போன நாள்லாம் இருக்கு நாலஞ்சு மணிக்கு எல்லாம் நாலஞ்சு மணிக்கு எழுச்சிருவாங்க எல்லாம். அந்த அளவுக்கு மனக்கடணும். ஆனா ரெண்டுமே கஷ்டம் தாங்க. இப்ப சாதா பூரா பறக்க வைக்கிறது கஷ்டம் தான், இது கர்ணப்பூரா பறக்க வைக்கிறது கஷ்டம் தான், பிடிக்கிறது கஷ்டம் தான், அதை விட கொஞ்சம் ஒரு மடங்கு கிரேவாஸ் கஷ்டம். அதுதான் உண்மை, கரெக்டான பாயிண்ட் அதுதான். ஏன்னா வந்து ரெண்டு இன்னைக்கு சொல்றேன் என்னன்னா அப்ப தவடால் ஈஸியா வச்சா ஈஸியா பிரைஸ் அடிச்சிடலாம் கேட்டீங்கன்னா போய் வச்சு புறா குண்டு வச்சுக்கிறவங்க எல்லாம் பிரைஸ் பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டுக்கிறவங்க எல்லாம் போய் கேட்டு பாருங்க, என்னதான் பறக்குங்க பந்தயத்துல முடிய மாட்டேங்குங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குழம்பி இருக்கிறாங்க. ரெண்டுமே கஷ்டம் தான். கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா நம்ம கர்ண வந்து நாட்டு புறால எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் கஷ்டம். ஓகேங்க. ஆனா பரவாயில்லைங்க, அங்க எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு நம்ம ஒண்ணு பண்ணாலும் திருப்தியா பண்றீங்க. நம்ம வந்து ஒரு நமக்கு முதல்ல இருந்து ஆசை அவரால் இது பண்ணோம், அதனால அந்த டைம் பண்ணோம். ஓகே ஓகே, சூப்பர், நல்லா இது. இதுதான் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரியறதெல்லாம் விட நம்ம தெரிஞ்சதெல்லாம் எனக்கு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தெரிஞ்சிருக்கலாம், அண்ணனுக்கு ஒரு இருபது பர்சன்டேஜ் ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவருக்கு தான் ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கு. அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவரே வந்து ஐம்பது பர்சன்டேஜ் தெரியும் கரெக்டாக, யாருக்குமே அதுல முழுசா தெரியாது. நம்ம பழக 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 தான் எல்லாம் கத்துக்கணும். நீங்களும் வச்சீங்கன்னா இந்த ஒரு டிப்ஸா வச்சுக்கோங்க, வச்சுட்டு நீங்க அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குருன்னு இருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டு பழகுங்க. ஆனா நல்லா குரு செலக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா. அடுத்த வீடியோவில் மெயினாக வந்து இந்த ஒரு நாள் பறந்தது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் தான் நம்ம கேட்கலாம் அடுத்த வீடியோவில். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சு ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா.